இந்த அரசியலை வந்து இப்போ கொஞ்சம் நாளாக பண்ணுறாங்க, இவரை மறைத்து விட்டார்கள், இவரை மறைத்து விட்டார்கள்னு வருஷத்துக்கு ஒருத்தர் யாராவது ஒருத்தங்க அவங்க ஜாதி சங்கத்திலேருந்து இது எடுத்து அந்த புக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க முழுக்க அந்த ஜாதி சங்கத்துடைய ஸ்பான்சரில் தான் அந்த புக்கு எழுதியிருப்பாங்க, பொள்ளாச்சி மகாலிங்கத்துலேருந்து எல்லாத்துலேயுமே. அதாவது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஆவணங்கள், இப்போ குடியரசில் பெரியாரை பற்றி பெரியார் வந்து சுப்ராயன் பற்றி எழுதியிருக்கிறத எடுத்து கொண்டு வந்து போட்டு பார்த்தீங்களா இவர் இவ்வளோ பெரிய தலைவர் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க, அதான் எழுதி வச்சிருக்குது. நீங்கள் எவ்வளவு நாள் படிக்கலை, திடீர்னு ஒரு நாள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஷாக் ஆகுது, ஐயோ இவரை மறைச்சிட்டாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அந்த இந்தி திணிப்பு ஒன்று கொண்டு வந்தாங்களோ, ஆமாம், அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சா, போராட்டம் நடந்துச்சு, நடராஜன் தாளமுத்து அவங்களாம் இறந்தாங்கல்ல, அப்போ அவர் தான் கல்வி மந்திரி. அப்புறம் கல்வி மந்திரியாக இருக்கப்போ வந்து எண்ணிக்கை அதிகமாக இல்லாத பள்ளிக்கூடத்தை மூடணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், பொன்னகல் அரசர் புகழே பாடுறாங்க, சுப்ராயனை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க கேட்க வேண்டியது யாருக்கிட்டனா காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1933 62 வரைக்குமே அவர் முழுக்க முழுக்க தேசிய கட்சிக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி அதுக்குள்ளே தான் செலவழிச்சிருக்காரு. அவருடைய பேர அங்கராஜன் குமார் மங்கலம், பாரதிய ஜனதா கட்சியில் எம்பியாக இருந்து அமைச்சராக இருந்தார். இதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முத்தையா முதலியார் ஒரு பெரிய தமிழர், அவர் வந்து வகுப்பு வாரி உரிமையை அவர் தான் அமுல்படுத்தினார், அவர் இதில் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டுரை படித்தேன். இப்போ அண்ணாவை பேசுகிறவங்க அண்ணாவை புகழ்கிற அளவுக்கு, இப்போ பெரியார் இருக்கார், பெரியாரை புகழ்கிற அளவுக்கு சுப்பராயனை புகழ முடியாது. சுப்பராயனை காங்கிரஸ்காரங்க புகழலாம், இல்லைன்னா இந்திய அரசாங்கம் புகழலாம், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க புகழலாம். ஏன்னா அவர் வந்து இந்த கொள்கையிலேருந்தே மொத்தமாக விலகி வேற ஒரு கொள்கைக்கு போனவர். இல்லை பண்ணிரு, இப்போ எவ்வளவோ தகவல் இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ வந்து தமிழ்நாட்டில் அடிக்கடி பேசக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த முதல் சட்டத்திருத்தம் தான். இப்போ அதில் வந்து இவருக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்குல்ல, அப்போ வந்து இடஒதுக்கீடு குறித்து பேசும்போது, கம்யூனிஸ்டிவை குறித்து பேசும்போது கட்டாயமாக இவரை பற்றி பதிவு பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டு தடையை நீக்கினதுக்கு ஓபிஎஸ் தான் காரணம். அவருக்கு அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் ஒரு நல்ல பழக்கம் இருந்ததுனால தான் ஜல்லிக்கட்டு கிடைச்சது. ஓபிஎஸ்க்கு ஜல்லிக்கட்டுக்கான கிரெடிட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாமா? இதெல்லாம் சுப்பராயனுடைய பல சாதனைகளை பேசும்போது இவங்க பல பேருடைய சாதனையை மறைச்சிருவாங்க. 2 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் ஆளுநராக இருந்தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசை, அவங்க தமிழ் இருந்ததுனால அவங்க புகழை மறைச்சிட்டாங்க. ஆ. சிதம்பரம் வந்து ஒரு பெரிய தலைவர், அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகாமல் திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள்லாம் தடுத்துருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி வெகுஜனத்தில் எல்லா தரப்பு மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா இடங்கள்லையும் கட்சிகள் அமைப்புகளை தங்களுடைய தொண்டர்களை உருவாக்கி வச்சுருக்கவங்க தான் வரலாற்றில் ரொம்ப நிற்பாங்க. பன்னீரு, இந்த புக் ஃபேரில் ஒரு முக்கியமான புக் ஒன்று பார்த்தேன், மறைக்கப்பட்ட பெருந்தமிழ் டாக்டர் சுப்ராயன் அப்படின்னு ஒரு புக்கு, அதை வந்து புலவர் சே ராசு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இப்போ வந்து சுப்ராயனை வந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த புக் இருக்குது. சுப்ராயன் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு, அவர் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, அது இல்லாமல் பார்த்தா இடஒதுக்கீடு குறித்தான சில சட்டங்களையும் கொண்டு வந்திருக்காரு. இவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர் வந்து மறைச்சிட்டாங்க, இவ்வளோ இவர் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய பாப்புலராக இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 50-60 வருஷம் கழித்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஏன் வந்து இது மாதிரியான தலைவர்கள் வந்து மறைக்கப்படுறாங்க, யார் மறைக்கிறாங்க, ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அப்படி ஒருத்தரை வந்து மறைக்க முடியாது. இப்போ இவ்வளோ பத்திரிகைகள் இருக்குது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில், இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமான பத்திரிகைகள் இருக்குது, மாத இதழ்கள் இருக்குது, எல்லாமே ஆவணமாக இருக்குது, அதில் எப்படி வந்து ஒருத்தரை வந்து திட்டமிட்டு மறைக்க முடியும்? அப்படிலாம் யாரும் எதுவும் மறைக்கலாம் செய்யலை. இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் வந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் சுப்ராயனோட ஃபோட்டோவோ இல்லை அவரை பற்றி தகவல்களோ எழுதி எழுதி எல்லாம் வெளியிடுறாங்க, அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மறைக்கப்பட்ட பெருந்தமிழர் புத்தகம் சொல்கிறீங்களே, அதிலேயே வந்து சுப்ராயனுடைய சாதனைகள் குறித்தெல்லாம் பெரியார் குடியரசில் எழுதுனதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ குடியரசில் நீதி கட்சி அமைச்சரவையை விட சுப்ராயன் அமைச்சரவை நல்லா செயல்படுதுன்னெலாம் பாராட்டி எழுதினார். யார்? பெரியார் எழுதி. பெரியார் எழுதியிருக்காரு, இது குடியரசில் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி வரக்கூடிய இடங்களில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த அமைச்சரவையில் அந்த சாதனைகள் குறித்து எங்கெல்லாம் பேசியிருக்காங்களோ அது குடியரசுலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல பத்திரிகைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னு எப்படி சொல்கிறாங்க? அதாவது இப்போ நம்ம வெப்சைட்லேயே நம்ம வந்து சுப்ராயன் பற்றி ஒரு கட்டுரை, நம்ம ஒரு கட்டுரை இருக்கோம், அந்த கட்டுரையில் இருந்த தகவல்கள்லாம் மறைச்சி வைக்கப்பட்டதை எங்கேயாருந்து தேடி எடுத்து கொண்டு வந்தெல்லாம் எழுதலை. அது நீதி கட்சி வரலாறு புக்கில் நம்ம அவர் க. திருநாவுக்கரசு வந்து சுப்ராயன் அமைச்சரவை சாதனைகள் அப்படின்னு வந்து எழுதியிருக்காரு, அதிலிருந்து எடுத்து தான் நாம் வந்து அந்த கட்டுரையை எழுதுகிறோம்.
அப்போ அது வந்து ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நீதி கட்சி வரலாறு எழுதப்பட்ட எழுதின புத்தகத்தில் அது இருக்குது, குடியரசில் அது இருக்குது. நீங்கள் விக்கிபீடியாவில் சுப்பராயன் போட்டாலே சுப்பராயனை பற்றி அதெல்லாம் வந்துடும். இதில் அவரை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த லாஜிக்குமே இல்லை. அதாவது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஆவணங்கள், இப்போ குடியரசில் பெரியாரை பற்றி பெரியார் வந்து சுப்பராயன் பற்றி எழுதியிருக்கிறத எடுத்து கொண்டு வந்து போட்டு பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய தலைவர் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதான் எழுதி வச்சிருக்குதே, நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கலை, திடீர்னு ஒரு நாள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஷாக் ஆகுது, ஐயோ ஐயோ அவரை மறைச்சிட்டாங்க அப்படின்னு. படிக்க தேடி படிக்காமல் விட்டுட்டு மறைச்சிட்டாங்க அப்படின்னு அதுக்கு வேற ஒரு முலாம் பூசுகிற வேலையை தான் பார்க்குறாங்க. சரி, இப்போ வந்து புத்தகத்தில் எழுதுறது கற்று எழுதுறது மட்டுமே அவரை பற்றியான ஆவணப்படுத்தல் போதுமா? அவர் வந்து பார்த்தா இப்போ வந்து தியாகராயர் இருக்கார், இவர் இப்போ வந்து பார்த்தா நீதி கட்சியில் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நடேசனார் இருக்கார், பிட்டி தேயரார் இருக்கார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரியார் அண்ணா, இது மாதிரி ஒரு நீதி கட்சி திராவிட இயக்கம், அது இல்லாமல் சுயமரியாதை இயக்கத்துக்கு ஒரு பெரிய பாரம்பரியத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் மத்தியில் இவங்கெல்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. இவங்க அளவுக்கு சுப்பராயன் வந்து வெளியே தெரியல அப்படிங்கிறதான முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து 1912 இந்த திராவிட இயக்கங்கள் செயல்பட ஆரம்பிக்குது. நடேச முதலியார் வந்து திராவிட சங்கம் ஆரம்பிக்கிறார், அப்புறம் அது தென்னிந்திய நலவுரிமை சங்கமாக மாறுது. இவங்க சமூக நீதியை மையப்படுத்தி பல போராட்டங்கள் இயக்கங்கள் நடத்துகிறாங்க, பிரச்சாரங்கள் செய்கிறாங்க. மாண்டேகு சேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் வரும்போது லண்டன் வரைக்கும் போய் டிஎம் நாயர் வந்து தேர்தலில் வந்து தனித்தொகுதி வேணும், தனி வாக்குரிமை வேணும்னு பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட முறையிடுறாரு. அவர் அங்கே இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு இங்கே வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இப்போ நடேசனாராக இருக்கட்டும், தியாகராயராக இருக்கட்டும், பனகலரசராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய உரிமைகளுக்காக போராட வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த கொள்கையில் முழுமையாக இருந்தாங்க, இருந்து அதுக்கான போராட்டங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சுப்பராயன் வந்து அப்போ அந்த இறுதி வரைக்கும் அந்த கொள்கையில் இல்லையா? நீங்கள் சுப்பராயன் வரலாறுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, அவர் வந்து 1919 வாக்கில், அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அவர் பிரம்மஞான சபை தொடர்பில் இருக்கார், அப்புறம் சென்னை இந்து மகாசபை தொடர்பில் இருக்கார். இவரும் சேலத்து மகக்காரரு, ராஜாஜி சேலத்துக்காரரு. அவர் ராஜாஜி வந்து இவரை காங்கிரஸ்க்கு 1919 கூப்பிட்டு வர்றாரு. 1919-20 இவர் நிறைய காங்கிரஸ் மாநாட்டிலாம் கலந்துக்கிறாரு. அங்கே எங்கேயுமே ஒரு வகுப்பாரி உரிமை குறித்துலாம் பேசினதான் ஆவணங்கள் எதுவும் சொல்லப்படலை. இதே காலகட்டத்தில் காங்கிரஸில் தான் பெரியார் இருந்தார். கிட்டத்தட்ட 1919-20-21 இந்த காலகட்டத்தில் எல்லாரும் பெரியார் அவர் பங்கெடுத்த எல்லா காங்கிரஸ் மாநாட்டிலையும் வகுப்புவாரி உரிமைக்காக பேசினார். கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாநாட்டில் சுப்பராயனும் கலந்துருக்கிறாரு, பெரியாரும் கலந்துருக்கிறாரு. அங்கே வகுப்புவாரி உரிமை குறித்து பெரியார் பேசினார். சுப்பராயன் கிட்டத்தட்ட அந்த 21 வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடலை. அவர் சுயேச்சையாக ஜமீன்தார்கள் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. அதுக்கப்புறம் அவர் நீதி கட்சியில் சேர்றாரு. அப்புறம் நீதி கட்சியில் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கலன்னு அவர் தனி அணியாக செயல்படுறார். கட்சியை விட்டு விலகல, தனி அணியாக செயல்படுறாரு. அதுக்கு பிறகு 3வது தேர்தல், 1926 தேர்தல் வருது. அந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சி, காங்கிரஸுடைய சுயராஜ்ய கட்சி ஒரு பெரும்பான்மையான தொகுதிகளை வெற்றி பெறுது. நீதி கட்சி தோல்வி அடையுது. இந்த சுப்பராயன் மாதிரி தனியாக நின்று ஜெயிச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க அமைச்சரவையில் பங்கெடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. கவர்னருடைய ஆதரவில் சுப்பராயன் வந்து முதலமைச்சர் ஆகிறார். அதில் 2 காங்கிரஸ்காரங்களும் மந்திரியாக இருக்காங்க. சைமன் குழு பிரச்சனை வருது. அந்த சைமன் குழு பிரச்சனை வரும்போது இவர் அமைச்சரவையில் இருக்கிற 2 இவர் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காங்க. கவர்னர் அவங்க 2 நீக்கி விட்டுறாரு. அப்போ முத்தையா முதலியார், முத்தையா முதலியார் யாருன்னா அவர் நீதி கட்சி ஆரம்பித்த முதல் குழுவில் இருந்தவர், அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சிக்கு போனார். அவரும் சேது ரத்னம் ஐயர் இவங்க 2 சேர்ந்து அந்த அமைச்சரவை அமைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம், அந்த கம்யூனல் ஜீவோ வகுப்புவாரி உரிமை வந்து அவருடைய முத்தையா முதலியார் அவருக்கு கீழே இருந்த துறைகளில் அமுல்படுத்துகிறார். கிட்டத்தட்ட முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து நியமன உறுப்பினராக சட்டசபைக்கு போகிறாங்க. அந்த சட்டசபையில் அவங்கள துணைத்தலைவருக்கு அவங்கள பரிந்துரைக்கிறது, முன்மொழிஞ்சு பேசுகிறது நீதி கட்சியை சேர்ந்த பி டி ராஜன் தான் பேசுகிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் அதை வழிமொழிஞ்சு பேசுகிறாரு. இப்போ சுயராஜ்ய கட்சிக்கு இவங்களுக்கு இடைவெளியில் வந்து விழுந்த பிறகு நீதி கட்சி அந்த அரசை ஆதரிக்குது. இந்த காலகட்டத்தில் தான் இந்த சாதனைகள்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் பாராட்டி தான் பெரியார் வந்து அந்த குடியரசில் எழுதினார்னு நம்ம சொன்னது. அப்புறம் வந்து அந்த 30 ஆட்சி முடியும் போது அவர் வந்து திரும்பியும் தனியாகவே நிற்கிறார். அதுக்கப்புறம் அவர் 33 காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார். திருப்பி அவர் காங்கிரஸில் போய், ஆமாம், திருப்பி அவர் காங்கிரஸ்க்கே போயிட்டார். அப்புறம் இதுக்கப்புறம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜாஜி அமைச்சரவையில் அவர் கல்வி மந்திரி. யார்? சுப்பராயன் வந்து சுப்பராயன் கல்வி மந்திரி. ஓகே. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அந்த இந்தி திணிப்பு ஒன்று கொண்டு வந்தாங்களோ, ஆமாம், அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சா? போராட்டம் நடந்துச்சு. நடராஜன் தாளமுத்து அவங்களாம் இறந்தாங்கல்ல, அப்போ அவர் தான் கல்வி மந்திரி. அவர் இது குறித்து எதுவுமே, அவர் அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. அது இப்போ அவரை வந்து மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவர் கொள்கை கிடையாது, அது வந்து காங்கிரஸுடைய கொள்கை, அதனால் அவர் எதுவும் பண்ணலை. அவர் பதவி விட்டலாம் வளரலையா?
நீதி கட்சியில் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கட்சியை விட்டு ஒதுங்கியிருந்திருக்காரு. ஓமந்தூரார் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தப்போ அவருக்கும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டிக்கும் ஈகோ பிரச்சனை, அதுக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த பிரச்சனைக்கு அவர் எதுவுமே பண்ணல. இது மட்டும் இல்லை, இப்போ அவர் அந்த கல்வி பனகலரசர் இருந்தப்போ நீதி கட்சி அமைச்சரவை, அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, பல்கலைக்கழகங்களில் பார்ப்பனர் மாணவர்களே அதிகமாக சேர்றாங்க. அதை தடுக்கிறதுக்கு கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களை தேர்ந்தெடுப்பதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு மாணவர்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு இந்த குழுவை கிட்டத்தட்ட ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறப்ப நம்ம சுப்பராயன் வந்து கல்வி மந்திரியாக இருக்கப்போ தான் கலைச்சாங்க. அதே மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ இன்றைக்கே வந்து கிராமப்புறங்களில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்க பள்ளிக்கூடத்தை மூடக்கூடாது, அது வந்து அந்த மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கும், நம்ம பல பேர் பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஆட்கள் வர்றதே கஷ்டம், அன்னைக்கே 20 பேருக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிடுவோம், இதை வந்து மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு செலவழிக்கலாம் அப்படிங்கிறத அமல்படுத்தினவரும் நம்ம சுப்பராயன் கல்வி மந்திரியாக இருந்தப்போ தான் அமல்படுத்தினாங்க. சுப்பராயன் கல்வி மந்திரியாக இருக்கப்போ வந்து எண்ணிக்கை அதிகமாக இல்லாத பள்ளிக்கூடத்தை மூடணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், 20 பேருக்கு இது மோடி கொண்டு வந்த திட்டம் மாதிரியே இருக்க அதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவர் நீதி கட்சியை விட்டு விலகி இவ்வளோ தூரம் இந்த மாதிரி வந்துட்டார். இவங்களை எதிர்த்து இவருடைய புகழை திராவிட கட்சிகள் புகழலை, இவங்களை பற்றி வந்து திராவிட கட்சியை சேர்ந்தவங்க யாரும் பேச மாட்டுக்காங்க. திராவிட கட்சி தலைவர்கள் வந்து பனகலரசரும் நடேசனாரும் தியாகராயரும் தான் எங்கள் தலைவர்னு சொல்கிறாங்க, சுப்பராயன் பேரை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் ஒரு நியாயமான ஆர்கியூமெண்ட் எனக்கு தெரில. இல்லை, தமிழ் தேசிய எழுச்சி இல்லை தமிழரோட எழுச்சியில் ரொம்ப முக்கியமான மைல்கல் அப்படிங்கிறதே வந்து இந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். இந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்போ சுப்பராயன் கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு. ஆமாம், ஆனால் அவர் வந்து இப்போ தமிழ் இந்தியை கொண்டு திணிக்கிறீங்க அப்படின்னு ரிசைன்லாம் பண்ணலை. அவர் அதெல்லாம் அப்போ பண்ணலை. என்னென்னா அவர் முழு காங்கிரஸ்காரராக முழு இந்திய தேசியவாதியாக மாறிட்டார். இப்போ இங்கே நீங்கள் கேட்கலாம், சுப்பராயன் புகழை நீங்கள் ஏன் பாடலை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பனகலரசர் புகழே பாடுறாங்க, சுப்பராயனை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க கேட்க வேண்டியது யாருக்கிட்டனா காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்கணும். இப்போ நம்ம ஊரில் சத்தியமூர்த்தி பவன் இருக்குல்ல, அதே மாதிரி காங்கிரஸுக்கு சில சொத்துக்கள் இருந்துச்சு, அதப்பா வெறும் கிரவுண்டு, அது எல்லாமே தனிநபர்கள் பேரில் இருந்துச்சு, அதை ஒரு ட்ரஸ்ட்டாக மாற்றி ஒரு காங்கிரஸுக்கு கொண்டு சேர்த்தவர் சுப்பராயண்ணா. அவர் தான் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம், இந்த இடத்த வந்து ட்ரஸ்ட்டாக மாற்றி காங்கிரஸ் கட்சி கொண்டு சேர்த்தவர் சுப்பராயன், அவர் பேர் வைக்காமல் சத்தியமூர்த்தி பேரை வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்குது. மொத்தமாக இந்த அரசியலிருந்தே விலகி அப்படி அதுக்கப்புறம் ஓமந்தூரார், இப்போ நம்ம சொன்னது வந்து ராஜாஜி அமைச்சரவை, அதுக்கப்புறம் அவர் ஓமந்தூரார் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு வந்து இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவுடைய தூதராக போனார். ஓ, இந்தியாவுடைய தூதராக போனார், இந்தியாவுடைய தூதராக போனார். அதுக்கப்புறம் நேருவுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் கடைசியாக மகாராஷ்டிராவுடைய கவர்னராக இருந்தார். ஓ, கவர்னராக இருந்தாரா? ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1933 62 வரைக்குமே அவர் முழுக்க முழுக்க தேசிய கட்சிக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி அதுக்குள்ளே தான் செலவழிச்சிருக்காரு. 19 வரைக்குமே அப்படி தான் இருந்திருக்கிறாரு. இந்த இடத்துல அவர் எந்த கட்சிக்காரர், அவர் எந்த கொள்கைக்காரர், அந்த கொள்கைக்காரங்க தான் அவரை பேசியிருக்கணும். இப்போ அவர், இப்போ அவருடைய மகன் வந்து பரமேஸ்வரன் வந்து இந்தியாவுடைய தரைப்படை தலைவராக இருந்தார், பத்மபூஷன் விருதுலாம் வாங்கியிருக்காரு. அவருடைய இன்னொரு மகன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் எம்பியாக இருந்தார், அப்புறம் இந்திரா காந்தி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். அவருடைய பேர அங்கராஜன் குமாரமங்கலம் பாரதிய ஜனதா கட்சியில் எம்பியாக இருந்து அமைச்சராக இருந்தார். அவங்க மகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் 4 முறைக்கு மேலே உறுப்பினராக இருந்தவங்க. அவங்க ஒரு இந்திய தேசிய அரசியலுக்குள்ளே முழுமையாக இருந்த ஒரு பெரிய குடும்பமாக அவங்க இருந்திருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து திராவிட கட்சிகள் வந்து புகழலை, அவங்க புகழ பாடலை அப்படின்னு கேட்குறதே வந்து எதுக்காக இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நீ சொன்ன தகவலில் எனக்கு என்ன ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்குன்னா, அண்ணா காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க காலம் வரைக்கும் ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு தான் பேசிகிட்ருக்காங்க. தமிழர்களாக இருக்கட்டும், கடந்த கால தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், கவர்னர் அப்படிங்கிற பதவி வந்து எதுக்கு, அது வந்து மொழிவழி மாநிலங்களையோ மக்களையோ அடக்கிறக்காக தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆனால் சுப்பராயன் வந்து இப்படி ஒரு கவர்னராகவே இருந்திருக்கார் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முரண்பாடாக இருக்குது. அதாவது இதில் முரண்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து காங்கிரஸ்காரர், அவர் முன்னாடி 19 காங்கிரஸ்காரரு, 49 காங்கிரஸ்காரர்,
ஒரு காங்கிரஸ்காரர் வந்து ஆளுநராக போகிறது பற்றி அதில் எந்த முரண்பாடும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இப்போ அவர் வந்து இந்திய அரசாங்கத்தை ஏற்றுக்கிறாரு, கவர்னர் பதவியெல்லாம் ஏற்றுக்கிறாரு, எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறாரு. ஆமாம், தமிழ்நாட்டோட மைய சிக்கலாக பார்க்கப்படுதில்ல, அதாவது மத்திய அரசாங்கம் நம்ம உரிமையை தரமாட்டேங்குது, கவர்னர் வச்சு டார்ச்சர் பண்ணுது, இது மாதிரியான எந்த பிரச்சனையும் வந்து அவர் அன்னைக்கு இல்லை. அவர் சில விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் கவர்னர், அவர் வந்து அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிறப்ப கவர்னரை மக்கள் தேர்ந்தெடுக்கணும், அந்த மாதிரிலாம் அவர் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆனால் அடிப்படையில் அவர் காங்கிரஸ்காரர், அவர் இந்தியை வந்து இந்தியா முழுக்க கொண்டு போகிறத கல்வி அமைச்சராக இருக்கிறப்ப கொண்டு வந்தவர், அந்த மாதிரியான இடங்கள்லேருந்தே அவர் பணியாற்றினவர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தப்போ அஞ்சல் தலைகள் நிறைய வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து அவரை பற்றி சில விஷயங்கள் பேசலாம். ஆனால் அவரை வந்து இவங்க கொண்டாடலை. இப்போ என்ன, இந்த மறைக்கப்பட்ட சுப்பராயன் அப்படிங்கிறதோட மைய சிக்கல் என்னென்னா, பனகலரசரே சொல்கிறாங்க, நடேசனாரே சொல்கிறாங்க, தியாகராயரே சொல்கிறாங்க, சுப்பராயனை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முத்தையா முதலியார், ஒரு பெரிய தமிழர், அவர் வந்து வகுப்பு வாரி உரிமையை அவர் தான் அமுல்படுத்தினார், அவர் இதில் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டுரை படித்தேன். இப்போ எனக்கு அதை படித்த உடனே செம ஷாக் ஆகி போச்சு. ஏன்னா கம்யூனியல்ஜிஓ வகுப்பு வாரி உரிமை ஏன்னு பெரியார் ஒரு சின்ன புக்கு போட்டிருப்பார். சமூக நீதி போர் அப்படின்னு வந்து நாவலர் ஒரு புக்கு போட்டிருப்பார். இந்த சமூக நீதி போராட்ட, வகுப்பு வாரி உரிமை போராட்டம் அப்படின்னு பேராசிரியர் அன்பழகன் ஒரு புத்தகம் போட்டிருப்பார். இது இல்லாமல் திருநாவுக்கரசு எழுதுனது, இந்த மாதிரி இந்த அந்த திராவிட இயக்க தூண்கள் வேர்கள் இது எல்லாத்திலையுமே வந்து முத்தையா முதலியாரை பற்றின குறிப்புகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவர் வந்து கடைசி வரைக்கும் இந்த பார்ப்பனர் அல்லாதார் உரிமைக்காக நின்றவர். அவரை பற்றி எல்லா திராவிட, அதாவது சமூக நீதி, வகுப்புவாரி உரிமை அப்படின்னு பேசக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அவருடைய பங்கு பதிவு செய்யப்பட்டிருக்க காலகட்டத்திலேயே அவரை மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு எழுதுனாங்க. அதே மாதிரி இப்போ அதோடைய அடுத்த கட்டம் இது என்னென்னா, அவர் இவருக்கு சுப்பராயன் வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸுக்குள்ளே செயல்பட்டவர். அவரை வந்து பனகலரசர் உரிமையை பேசுகிறவன் வந்து சுப்பராயன் உரிமையை பேசலாம், எங்கே பேசலாம், அவர் இந்த ஜிஓவை பாஸ் பண்ணார். அவர் பனகலரசர் காலகட்டத்தில் ஏற்றப்பட்ட அறநிலையத்துறை சட்டம் வந்து இவருடைய காலகட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுச்சு. தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. இதை வந்து பேசலாம், இதை எல்லாருமே பேசியிருக்காங்க, இதை யாருமே மறைக்கலை. நீங்கள் திராவிட இயக்கத்துடைய எந்த வரலாற்று புத்தகங்கள் எடுத்து பார்த்தாலும் அதெல்லாமே இருக்கும். இல்லை பண்ணிடு, இப்போ ஒரு கேள்வி, குறிப்புகள் இருக்குது கட்டுருக்குங்கிற தகவலை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாவுக்கோ இல்லை பெரியாருக்கோ நடேசனாருக்கோ சிலை இருக்குது, அவங்க பேரில் பூங்கா இருக்குது, ரோடு இருக்குது. இது மாதிரி சுப்பராயன் அவரை வந்து அடையாளப்படுத்துகிற மாதிரியான என்னது இருக்கான்னு நீங்கள் கூகுள் மேப் எடுத்து சுப்பராயன் நகர், சுப்பராயன் ஸ்ட்ரீட்னு போடுங்க, சேலத்துலேருந்து சென்னை வரைக்கும் வரிசையாக இருக்கும். திருச்செங்கோட்டில் அவருக்கு சிலை இருக்குது. அவர் பேரில் இந்தியன் கிரிக்கெட் ஐசி, அந்த பேரனவர் இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலாக, அவங்க வந்து ஒரு சுப்பராயன் மெமோரியல் லைப்ரரிலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாமே இருக்குது. அவர் வந்து கிரிக்கெட் பிளேயர், கிரிக்கெட் டீமுக்காக சில வேலைகள் பார்த்துருக்காரு, அவங்க வச்சுருக்காங்க. இந்த சில இப்போ நம்ம தேனாம்பேட்டையிலே சுப்பராயன் நகர்னு ஒரு ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னைக்குள்ளே எக்கச்சக்கமான சுப்பராயன் நகர் இருக்குது, எல்லா ஊர்களிலையுமே அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அண்ணா சாலையிலேருந்து போனால் ஒரு ரோடு வரும், கேபி தாசன் சாலைன்னு போட்டிருப்பாங்க, அது கவிஞர் பாரதிதாசன் சாலை. இந்த மாதிரி அங்கங்கே சுருக்கி வச்சுருக்கிறதுக்கு யாருக்கும் யாரையும் தெரியாது, அதில் யாரோ ஒருத்தர்ன்ட்டு போயிடுவாங்க. திடீர்னு வந்து அதாவது ஃபேஸ்புக்கில் சுப்பா பார்த்தீர்களா பாரதிதாசனை மறைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன் பேரில் உள்ள சாலையே இல்லை அப்படிமாங்க, அது ஏற்கனவே இருக்கும், அதை இவங்க வேறு ஏதோ ஒரு பேரில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சுப்பராயன் பேரில் அதெல்லாம் இருக்குது, அது நீங்கள் வந்து கூகுளில் தேடினாலே வரும். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ அண்ணாவை பேசுகிறவங்க அண்ணாவை புகழ்கிற அளவுக்கு, இப்போ பெரியார் இருக்கார், பெரியாரை புகழ்கிற அளவுக்கு சுப்பராயனை புகழ முடியாது. சுப்பராயனை காங்கிரஸ்காரங்க புகழலாம், இல்லைன்னா இந்திய அரசாங்கம் புகழலாம், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க புகழலாம். எப்படி வந்து திராவிட இயக்கத்துக்காரங்க அவருடைய பங்களிப்பை பதிவு செய்ய முடியும், அவருக்கான ஒரு மரியாதையை கொடுக்க முடியும்? நான் இப்போ ஒரு திராவிட இயக்கத்திலேருந்து வரக்கூடிய ஒருத்தர் வந்து என்னுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லும்போது சுப்பராயன் பேரை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த கொள்கையிலேருந்தே மொத்தமாக விலகி வேற ஒரு கொள்கைக்கு போனவர். அதை ஏன் சொல்லலை அப்படின்னு வந்து கேட்டு மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அரசியலை வந்து இப்போ கொஞ்சம் நாளாக பண்ணுறாங்க. இவரை மறைத்து விட்டார்கள், இவரை மறைத்து விட்டார்கள்னு வருஷத்துக்கு ஒருத்தர் யாராவது ஒருத்தங்க அவங்க ஜாதி சங்கத்திலேருந்து இது எடுத்து அந்த புக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க முழுக்க அந்த ஜாதி சங்கத்துடைய ஸ்பான்சரில் தான் அந்த புக்கு எழுதியிருப்பாங்க. பொள்ளாச்சி மகாலிங்கத்துலேருந்து எல்லாத்துலேயுமே கொண்டு வந்து எங்கள் தலைவரை மறைத்து விட்டார்கள் அப்படிங்கிறத கொண்டு வர்றத ஒரு புது ட்ரெண்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பண்ணிரு, இப்போ எவ்வளவோ தகவல் இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ வந்து தமிழ்நாட்டில் அடிக்கடி பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த முதல் சட்ட திருத்தம் தான், அதில் வந்து கம்யூனல் ஜிஓக்காக. இப்போ அதில் வந்து இவருக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்குல்ல, அப்போ வந்து இடஒதுக்கீடு குறித்து பேசும்போது, கம்யூனல் ஜிஓ குறித்து பேசும்போது கட்டாயமாக இவரை பற்றி பதிவு பண்ணி தான் ஆகணும். அதாவது நீங்கள் வந்து வெள்ளக்காரங்க போன பிறகு, அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த பிறகு, அந்த
செண்பகம் துறைராஜ் வழக்கில் ஏற்கனவே இருந்த கம்யூனிகல் ஜிஓ ரத்து செஞ்சிட்டாங்க. ஆமாம், அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் நடந்துச்சு, அதை தானே கேட்குறீங்க? ஆமாம் தான். இப்போ வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டு தடையை நீக்கினதுக்கு ஓபிஎஸ் தான் காரணம். அவருக்கு அமித்ஷா கிட்டேயும் மோடி கிட்டேயும் ஒரு நல்ல பழக்கம் இருந்ததுனால தான் ஜல்லிக்கட்டு கிடச்சிது. ஓபிஎஸ்க்கு ஜல்லிக்கட்டுக்கான கிரெடிட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. இவ்வளோ மக்கள் இன்னும் போராடிருக்கோம், போலீஸில் அடி வாங்கியிருக்கோம், வழக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இது ரத்தாகின உடனே பெரியார் அண்ணா இவங்கெல்லாம் பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தினாங்க. கம்யூனிஸ்ட் ஜீவ பாதுகாப்பு மாநாடுலாம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் தொடர் போராட்டமாக நடந்துச்சு, பலர் சிறைக்கெலாம் போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு நீண்டகால போராட்டம், அது 70 நாள் 80 நாள்லாம் போராட்டங்கள் நடந்துச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளேயும் சில பேர் வந்து இதை அதுக்கு ஆதரவாக இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத பேசுனாங்க. அதனால தான் இதெல்லாம் சேர்ந்து இங்கே நடந்த போராட்டங்களுடைய அழுத்தத்தில் தான் நேரு வந்து சட்டத்திருத்தத்தை கொண்டு வர்றாரு. நேருவும் சுப்பராயனும் லண்டனில் படிக்கிறப்பவே பழக்கம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள. அதனால தான் வந்து சுப்பராயன் வந்து நேருக்கிட்ட சொன்னார், அதனால தான் நேரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தார், இதை யாருமே சொல்ல மாட்டுக்காங்க இப்படி சொல்கிற இப்படி இதுதான் அந்த அவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட். போராட்டம் நடத்தினது திராவிட இயக்கங்கள், தொடர் போராட்டம் நடத்தினது, அதோடைய விளைவு தான் அந்த சட்டத்திருத்தம். ஆனால் அதில் சம்பந்தமே இல்லாமல் இந்த மாதிரி நேருவும் அவரும் படித்தப்பவே பழக்கம், அவருக்கு அகில இந்திய தலைவர்கள்கிட்ட, ராஜாஜிக்கிட்ட, சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்டலாம் நல்ல பழக்கம் இருந்துச்சு, அதனால் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க, அவருடைய பங்களிப்பு இதில் இருக்குங்கிறதே மறைச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா போராட்டத்தை மறைச்சிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை, போராட்டம் வந்து எல்லா இடத்துலையும் பதிவு செய்யப்படும். சுப்பராயன் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருக்க போராட்டத்தை பதிவு பண்ணுறாங்களா எல்லாரும் சுப்பராயனை மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறவங்க? அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக சுப்பராயனுடைய பல சாதனைகளை பேசும்போது இவங்க பல பேருடைய சாதனையை மறைச்சிருவாங்க. இப்போ வந்து துணைத் தலைவராக பி டி ராஜன் தான் வந்து முத்துலட்சுமி ரெட்டியை பரிந்துரைக்கிறாரு, அதை மறைச்சிருவாங்க. சுப்பராயன் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவங்க வந்து துணைத் தலைவர் ஆனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பி டி ராஜனை மறைச்சிருவாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி அவர் இவருக்கு நண்பர், இவர் அவருக்கு நண்பர், இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க என்ன இப்போ இப்போ இந்த சுப்பராயனை பற்றி இவங்க பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷம் கழித்து 2 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் ஆளுநராக இருந்தாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசை, அவங்க தமிழருங்கிறதுனால அவங்க புகழை மறைச்சிட்டாங்க. மார்த்தாண்டத்தில் பாலம் கட்டினதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் தான் காரணம், அவர் தமிழருங்கிறதுனால அதை மறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ப. சிதம்பரம் வந்து ஒரு பெரிய தலைவர், அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகாமல் திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள்லாம் தடுத்துருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் சொன்னால் அது எவ்வளவு காமெடியாக இருக்கும். அப்படியான ஒரு விஷயந்தான் வந்து இந்த சுப்பராயனை மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறது. ஆனால் அதில் வேற ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா, எதையுமே ஆழமாக தேடி படிக்காமல் எதையுமே கவனிக்காமல் வாட்ஸ்அப்பில் வர்ற ஸ்டேட்டஸு, புத்தகத்துடைய தலைப்பு, இதை மட்டுமே பார்த்துட்டு ஒரு அரசியலை வந்து அதுக்குள்ளேருந்து ஆமாம் ஆமாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போகிறவங்க இருக்காங்களே, அவங்களுக்காகவே செய்யப்படக்கூடிய பிரச்சாரங்கள் இது. எதையுமே நீங்கள் ஆழ்ந்து அதில் உண்மை இருக்கா அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா, இது அது வந்து முத்தையா முதலியாரை மறைச்சதாக சொன்னதுலேயும் இருக்காது, சுப்பராயனை மறைச்சதாக சொன்னதையும் இருக்காது. இல்லை, இப்போ பொதுவாக ஒரு காமன்மேனாக ஒரு கேள்வி இருக்குது எனக்கு எப்பவுமே, அதாவது ஒரு சில தலைவர்கள் மட்டுமே பெரிய, ஒரு சில தலைவர்கள் மட்டுமே பயங்கரமாக போலப்படுறாங்க, நிலையா சிலை இருக்குது, அவங்கள பற்றியே அதிகமாக பேசிட்டுருக்காங்க அரசியல் கட்சிகள். ஆனால் அதை விட அதிகமான பங்களிப்பு செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் இவ்வளோ உழைச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க, பேசியிருக்காங்க, போராடிருக்காங்க, ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க, ஆனால் அவங்கள பற்றியெல்லாம் இந்த அளவுக்கு பேச்சு வரலையே அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக ஒரு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு காமன் மேனாக ஆமாம் இல்லை, இவங்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களே, இவங்களை பற்றியெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருதுல்ல. இப்போ பெரியார் அண்ணா இவங்களை பற்றி, காமராஜர் கூட எடுத்துக்கலாம், இவங்களை பற்றி நம்ம வந்து இவர்களை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. இவங்க சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவங்களுடைய அமைப்புகள், கட்சிகள் இருக்குது. இவங்களுடைய தொண்டர்கள் அவங்க மறைஞ்சி 50 வருஷம் 60 வருஷம் கழித்து இவங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க. அப்போ பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நிலப்பரப்புலையும் இருக்கக்கூடிய மக்களை இவங்க வந்து நேரடியாக மக்களோட உரையாடிருக்காங்க. இவர்களுடைய கருத்து அவங்களுக்கு, இந்த தலைவர்களுடைய கருத்துக்கு மக்கள் ஆட்பட்டிருக்காங்க, இவங்க அவங்கள இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த தலைவர்கள் அவங்களுடைய தொண்டர்கள் வரைக்கும் அது இருக்கும்போது அவங்க கொண்டாடப்படுவாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரியே ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் தியரி படி பார்க்குறோம் அப்படின்னா, யார் அதிகமான மக்களாக வந்து ஈர்த்திருக்காங்களோ, யார் அதிகமான மக்கள் வந்து அவங்கள தலைவராக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தானே ரொம்ப நாள் ரொம்ப இடத்துக்கு இருப்போம் இருக்க முடியும். நீங்கள் வந்து சுப்பராயன் வந்து கடைசி வரைக்கும் திருச்செங்கோட்டிலேருந்தே தான் எம்பி ஆகினார். ஆமாம், அண்ணா தென் சென்னையில் இருக்கிறாரு, காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு,
இவர் காமராஜர் வந்து வடஆர்காடு மாவட்டத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு, விருதுநகர் மாவட்டத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு, கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்படி வெகுஜனத்தில் எல்லா தரப்பு மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா இடங்கள்லையும் கட்சிகள் அமைப்புகளை தங்களுடைய தொண்டர்களை உருவாக்கி வச்சுருக்கவங்க தான் வரலாற்றில் ரொம்ப நிற்பாங்க. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே இருந்து தன்னுடைய இன்ஃப்ளூன்ஸில் அகில இந்திய அளவில் சாதனையாக இருந்தவர் சுப்பராயன். அவருக்கு இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அந்த கட்சி நினச்சிருந்தா, காங்கிரஸ் கட்சி நினச்சிருந்தா ஒவ்வொரு ஊர்லேயும் சுப்பராயன் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டு போகலாம். அதை வந்து மற்றவங்க கொண்டு போகலை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கார், திமுகவிலேருந்து அதிமுகவுக்கு போனார். ஆனால் அவர் திராவிட கொள்கையில் ஊன்றி இருந்தார்னு இன்றைக்கி எல்லா கட்சிக்காரங்களுமே, அது திகாவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் அதிமுகக்காரங்களாம் பேசுகிறாங்க. ஆனால் கண்ணதாசன் வந்து திமுகவிலேருந்து காங்கிரஸுக்கு போனார், அவரை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஒரு கொள்கையிலேருந்து இன்னொரு கொள்கைக்கு போயிட்டு அதுக்குள்ளேயே பயணப்படக்கூடியவங்களை இவங்க கொண்டாடலை அப்படின்னு கேட்குறதே வந்து லாஜிக்கலாகுது. அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இவங்களை யாரும் மறைக்கலை, ஆனால் அவங்க வந்து ஒரு வெகுஜன தலைவர்களாக நீண்ட காலம் மக்களோடு உரையாடல் நிகழ்த்தினவங்க, அவங்க வழிவந்தவங்க தொண்டர்கள் இன்ன வரைக்கும் வந்து மக்களோடு உரையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து தான் அவங்க ஒரு மாபெரும் தலைவர்களாக நிற்கிறாங்க.